ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே ஜாம் 100 பக்கெட் லிஸ்ட் அப்படின்ற எபிசோட் 6 தான். அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொல்லி நான் ஆல்ரெடி நான் பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நடத்திச்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்கில் நம்ம அக்கிரா அண்ட் கேஞ்சோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஷாப்பில் தான் இருக்காங்க. அங்கேயும் விதவிதமாக வாட்ச் எல்லாம் இருக்குது. நம்ம அக்கிராவும் அங்கே இருக்க ரோலெக்ஸ் வாட்சை பார்த்துன்னு இருக்கோம். அதுவும் கோல்டெல்லாம் இருக்குது, அதோட விலையே மில்லியன் கணக்கில் இருக்குது. இவன் என்ன தான் நினச்சாலும் இவனோட சேலரியை வச்சு இதை எப்பயுமே வாங்க முடியாது. ஆனா இப்போ என்னால வாங்க முடியும். இப்படி வேணும் சொல்ல இருக்கும் போது சைட்ல நம்ம கெஞ்சவும் ஒரு வாட்சை பார்த்துன்னு இருக்கான். அதுவும் விலை உயர்ந்த வாட்சா இருக்கு. இவங்களும் அந்த ரெண்டு வாட்சை போட்டுன்னு சீன் போட்டுன்னு போட்டோ எல்லாம் எடுத்துன்னு இருக்காங்க. நம்ம அக்கிராவோட ஒரு ஆசை என்னன்னா கோல்டு வாட்சை போடணும். அதுவும் அந்த பக்கெட் லிஸ்ட்ல இருந்திருக்கு. இதனால இவனோட ஆசையும் நிறைவேறிச்சு. இதனாலேயே அவனும் அந்த நோட்ல இருக்க ஆசையை அடைச்சு போட்டுறான். நெக்ஸ்ட் சைட்ல இவங்களும் ரூஃபோட டாப்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. இப்போதான் இவங்களுக்கு ஒரு விஷயமே புரியுது, இவங்க இருக்கிற ஏரியால தண்ணியே வரல. இதனாலே நம்ம அக்கிராவும் மேல போய் பாக்குறான். பார்த்தா டேங்க்ல இருக்க தண்ணி எல்லாமே காலி ஆயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அந்த சிட்டி முழுக்க கரண்டே இல்ல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஜாம்பியா மாறிட்டாங்க. அதுவும் இல்லாம நிறைய பேர் பயத்திலே அங்க வேலை செய்யறது இல்ல. ஆனா நம்ம கெஞ்சோட போன் வந்து சார்ஜ்ல இருக்கு. ஏன்னா அவன் கையில பவர் பேங்க் இருக்கு. இவனும் அந்த போனை பாக்குறான். என்னதான் இந்த போன்ல சார்ஜ் இருந்தாலும் இதுல இன்டர்நெட் அண்ட் சிக்னல் இது இல்லைன்னா இது ஒண்ணுத்துக்கும் லைக் இல்ல. இப்பதான் இவங்களுக்கே ஒரு விஷயம் புரியுது. நான் நினைக்கிறேன் இந்த சிட்டிலேயே நம்ம ரெண்டு பேர் வண்டிதான் தப்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம அக்கிராவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்ம என்ன பண்றது, நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணலாமா இல்லைன்னா பானிபூரி கடை வச்சிடலாமா அப்படின்னு ஏதாச்சும் கடை வச்சாலும் யார் வாங்குவா, எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி ஜாப்லாம் தேவையில்லை. இப்படி ஒன்று சொல்ல இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே அந்த வானத்தை பார்க்குறாங்க. வானத்தில் நிறைய வெஸ்டார் இருக்கு, அதுவும் ஜொலிக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட்னா எப்பயுமே லைட்லாம் ஆன்ல இருக்கும். ஆனால் இப்போ ஜாம்பியா மாறிட்டனால யாருமே லைட்டை யூஸ் பண்ணுறது இல்லை. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பொல்யூஷனும் இப்போ இல்லை. இதனால தான் வானம் இப்போ எவ்வளோ கிளியராக இவங்க ரெண்டு பேருக்கு தெரியுது. இந்த வானத்தை பார்க்கும் போது இவனோட சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. இதனாலே இவனும் டிசைட் பண்ணிடுறான், அவ்வளோதான் நாளைக்கு நம்ம குன்மாக்கு போகிறோம். அடுத்த நாள் காலையில இவங்க பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம கெஞ்சவும் சொல்றான், ஹே அக்கிரா, நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை ஒண்டி தான் நம்ம வச்சாகணும். நம்ம கெஞ்சவும் உட்காந்து யோசிச்சுன்னு இருக்கான், இந்த மாதிரி போற வழியில நிறையவே ஷாப் இருக்கும், அதனால துணிக்கு அவ்வளோ கவலை இருக்காது. அதே மாதிரி தண்ணியும் அங்கே இருக்கும். இப்படி இவனும் யோசிச்சு இருக்கும்போது நம்ம அக்கிரா வீடியோ கேம்ஸ் எல்லாம் அதில் ரொப்பி வைக்கிறான். என்னதான் இவன் ரொப்பி வச்சாலும் இங்கே தான் கரண்டே இல்லையே, இவன் எதுக்கு ரொப்பி வைக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல இவனும் அவனோட ரூமுக்கு போய் பார்க்குறான். ஏன்னா இவனோட காலேஜ் லைஃப் அண்ட் ஆஃபீஸ் லைஃப் இதோட நேரத்தை மொத்தமும் இங்கே தான் அவன் கழிச்சிருக்கான். இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருமே நம்ம டோக்கியோக்கு பாய் சொல்லிட்டு இங்கிலேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களும் போகும்போது இப்போ தான் நம்ம அக்கிராவே சொல்கிறான், ஏ கெஞ்சோ, என்னோட ஊருக்கு போக எப்படியோ ஒரு 2 இல்லை 3 ஹவர் ஆகும். ஆனால் இப்போ வந்து ரோடு எப்படியோ காலியாக தான் இருக்கும். இந்த ரோட்லேருந்து எனக்கு ஒரு பொருள் தேவை, அதுதான் ஆர்வி. அது உள்ள கிச்சன் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், ஏன் பாத்ரூம் கூட இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல ஜாம்பிக்கிலேருந்து தப்பிச்சு டிராவல் பண்றதுக்கு பெஸ்ட் ஆனதுன்னா அதுதான் நான் சொல்லுவேன். இதனாலேயே அவங்களும் ஒரு ஷாப்புக்கு போறாங்க. அங்கதான் இந்த ஆர்வி வேன்ஸ் எல்லாம் இருக்குமே. இவங்க அங்க போனோன்னே இவங்களுக்கே ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நம்ம சுஜுகாவும் அங்கதான் வந்திருக்கா, நம்ம சுஜுகாவும் அந்த வேனை தான் வாங்கலான்னு இங்க வந்திருக்கா. ஏன்னா அவளுக்கும் இந்த டவுனை விட்டு வெளில போய் ஆகணுமா. நம்ம அக்கிராவால நம்பவே முடியல. ஏன்னா நம்ம சுஜுகாவை இவன் 3வது வாட்டி பாக்குறான். அப்படின்னா கண்டிப்பா எனக்கும் சுஜுகாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதனாலேயே நம்ம அக்கிராவும் கேட்கறான், ஹே சுஜுகா, நீ வந்து என்னோட வில்லேஜ் குன்மாக்கு வரியா? ஆனா நம்ம சுஜுகா யோசிக்காமலே நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் குரூப்பா இருந்தா ஒரு பிரச்சனை தான், அதனால அது வேணாம். இது கேட்ட நம்ம அக்கிராவும் உடஞ்சி போயிடுறான். ஆமா சுஜுகா, உங்கள டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா என்ன? எனக்கு டிரைவிங் லைசன்ஸ்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆர்வி தான் பெஸ்ட் இங்கிலேருந்து போறதுக்கு. ஏன்னா நான் 100 ஜாம்பி ஃபிலிமே பார்த்துருக்கேன், அதுலேயும் இதே மாதிரி நடக்கும். இதெல்லாம் கேட்டுருக்கு நம்ம அக்கிராவும், ஆமா நானும் இதே தான் நம்ம கெஞ்சோ கையில சொன்னேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆர்வி தான் பெஸ்ட் இங்கிலேருந்து டிராவல் பண்ணி போறதுக்கு. இப்படி இவனும் நம்ம சுஜுகாவை கூப்பிடலான்னு பாக்குறான். இருந்தாலும் நம்ம சுஜுகா நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்ட அவங்க ரெண்டு பேருமே, ஹே உனக்கு தான் டிரைவிங் வராதுல்ல, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ டிரைவ் பண்ணுறது ரொம்பவே ஒரு ரிஸ்கான விஷயம், அதனால நீ தனியாக போய் மாட்டிக்கிறதுக்கு நீ எங்கே கூடியாச்சும் வரலாம். இதெல்லாம் கேட்குற நம்ம சுஜுகாக்கும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறா. இதனாலே அவளும் ஒத்துக்கிறான், இந்த மாதிரி நானும் உங்கள் கூடிய வரேன்னு. நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் அந்த ஷாப்புக்குள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா நிறையவே டேங்க்ஸ் விதவிதமாக இருக்குது. அதில் இருக்க ஆர்வி வேன் வந்து டேங்க் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம அக்கிரா அண்ட் கெஞ்சோ இவங்க ரொம்பவே எக்ஸைட் ஆகி அங்கே கத்தின்னு இருக்காங்க. இப்போ தான் இவங்களே சைடில் பார்க்குறாங்க. சைடில் பார்த்தா ஒரு லக்ஸூரியஸான ஒரு பணக்கார வேன் இருக்குது, அதோட விலையும் கோடி கணக்கில் இருக்குது. இதை பார்த்து நம்ம அக்கிராவும் சொல்கிறான், இது வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை இல்லை நம்ம வந்து இதில் போகக்கூடாது, ஏன்னா இது ரொம்பவே பெருசாக இருக்குது, நம்ம போகிற வழியில் எங்கேயாச்சும் மாட்டிக்கணும் அவ்வளோதான். அதனால் நம்ம ஒரு சின்ன வேனை தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இந்த வேனால் நம்ம ஆஃப் ரோடில் கூட நம்மளால் ஓட்டின்னு போக முடியும். இவங்களும் இப்படி வேனை மாற்றி மாற்றி சொல்கிறாங்களா, இதனால் இவங்களுக்கு இடையில் ஒரு சின்ன சண்டையை ஆரம்பிச்சது. ஹே நம்ம எதுக்கு சண்டை போடுறோம், நம்ம வந்து பிடிச்சதை நம்ம இப்போதைக்கு நம்ம சைடாக தான் வச்சாகணும். இப்படி இவ்வளோ சொல்லிருக்கும் போது இவளோட கண் சைடில் இருக்க வேனு பார்க்கும்போது அது உள்ளே பார்த்தா இவளுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்தா நம்ம அக்கிரா
அண்ட் கென்ஜோ இவங்களுக்கும் புரிஞ்சது இந்த மாதிரி இவளுக்கு இந்த வேன் தான் பிடிச்சிருக்குன்னு. இப்படி இவங்களும் யோசனை இருக்கும் போது அங்க பார்த்தா நிறைய ஜாம்பியோட சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப நேரமா கத்தியிருப்பாங்க, அதுவும் இல்லாம சண்டையும் போட்டிருப்பாங்க. இவங்க சவுண்ட் எல்லாம் கேட்டு ஜாம்பியும் இங்க வந்துச்சு. இதனால இவங்களுக்கு வேற வழியில அங்க இருக்க ஏதோ ஒரு வேன்ல ஏறிடுறாங்க. அந்த வேனையே ஓட்டினும் வெளில வந்துடுறாங்க. மிக்சியில் நம்ம அக்கிரா அண்ட் சுசுகா இவங்க ரெண்டு பேருமே வேனை ஓட்டின்னு வராங்க. நம்ம கெஞ்சோ வந்து வெளியில் புல்லட் பைக் ஓட்டின்னு வரான். இந்த மாதிரி நான் நினச்சே பார்க்கல, ரோடு வந்து எவ்வளோ காலியாக இருக்குன்னு. எல்லாமே அந்த ஒயரஸ்னால தான் நினைக்கிறேன். இந்த ஒயரஸ் வந்து செம ஃபாஸ்ட்டாக பரவி இருக்கு. இதனால அங்கே இருக்க மக்களுக்கு ஓடுறதுக்கு கூட டைம் இல்லை, அவங்களும் ஜாம்பியாக மாறிட்டாங்க. நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஒயரஸ் வந்து இந்த ஹியூமன்ஸோட மூளையை தான் அஃபெக்ட் பண்ணுது. இந்த ஒயரஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம வந்து இதுக்காக ஏதாச்சும் பண்ணலாம். நம்ம வந்து எல்லா ஒயரஸ்க்கும் வேக்சினை உருவாக்கிட்டா நம்மளுக்கு இப்பவும் சான்ஸ் இருக்குது இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் நம்ம கவலைப்படக்கூடாது, இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில எவனாச்சும் ஒருத்தன் இந்த வேக்சினை உருவாக்கினிருப்பான். ஹே, நம்ம இதை பற்றிலாம் யோசிக்கிறதே தப்பு. ஏன்னா நம்ம உயிரோட தப்பிச்சோமே, இதுவே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்ல போனால். இவங்களும் அந்த வண்டியை ஓட்டும் போது சாயந்தரம் இது இதனாலே நம்ம கெஞ்சவும் சொல்கிறான், நம்மளுக்கு வந்து எப்படியோ பசி எடுக்கும், அதனால நம்ம ஏதாச்சும் ஒரு மூலையில் நிறுத்தி நம்ம சாப்பிட்லாம். இப்படி இவங்களும் சொல்ல இருக்கும்போது அங்கே முன்னாடி ஒரு டிராப்பும் இருக்குது, இதையும் அவங்க பார்க்காம போனதுனால இவங்க ரெண்டு பேரோட வண்டியும் பஞ்சர் ஆயிது. நம்ம அக்கிராவும் வெளில ஓடி வந்துட்டு, ஹே கெஞ்சோ என்ன ஆச்சு, இப்போ தான் இவனே பார்க்குறான், இவனோட மண்டையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு, இவனும் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கலான்னு இருப்பான். பார்த்தா அங்கே திடீர்னு யாரோ ஒருத்தங்க இவங்களோட வழியை மறைக்கிறாங்க. நம்ம அக்கிரா வந்து அங்கே இருக்க ஆளுங்களை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அங்கே நடுவில் இருக்க லீடர் வந்து இவனோட பாஸு தான், அதாவது அந்த கம்பெனியோட ஹெட்டு கோசுகி. ஏன்னா நம்ம அக்கிரா வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்யும் போது என்னதான் இவன் உழைச்சி எல்லாத்தையும் பண்ணாலும் நம்ம கோசுகி வந்து இவனை பயங்கரமாக காத்தின்னு இருப்பான். இதனாலே நம்ம அக்கிராவும் அங்கே பைபிள் ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போதான் நம்ம கோசிக்கியும் சொல்கிறான், ஹே அக்கிரா, உன்னை திரும்பவும் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, உங்கள் வண்டி டயர்லாம் பஞ்சர் ஆயிடுச்சு போல், இப்போ எப்படி நீங்கள் முன்னாடி போவீங்க, ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட வண்டி டயர் எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணுறோம், அதுவும் இல்லாமல் நம்ம கெஞ்சோட தலையில் நாங்களே கட்டு போட்டு வர்றோம். இதெல்லாம் கேட்ட நம்ம அக்கிராவும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். இதுக்கு பதில் நீ என்ன திரும்ப பண்ணும், நீ வந்து திரும்பவும் பழையபடி என் கூட வந்து வேலை செய்யணும். இப்போதான் நம்ம சுசுகாக்கே புரியுது இவங்க வந்து இது வரைக்கும் என்ன வேலை பண்ணியிருந்தாங்கன்னு. இது வரைக்கும் இதே மாதிரி நிறைய பேர் இந்த ரூட்டில் வருவாங்களே, இவங்க வண்டி எல்லாத்தையும் பஞ்சராக்கி இவங்களுக்காக வேலை செய்கிற மாதிரி பண்ணுறாங்க, இதுதான் இவங்களோட பிளானு. கோசுகியும் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த உலகத்தில் இப்போ எந்த விதமான சட்டமும் இல்லை, அதனால தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், அதுவும் இல்லாமல் இங்கே நிறையவே கொலைக்காரங்க இருக்காங்க, அவங்க கையிலேருந்து தப்பிக்கணும் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிருக்கோம், இவங்களுக்கும் டைம் அவ்வளோவும் இல்லை, ஏன்னா பின்னாடியே ஜாம்பி வேற வந்துன்னு இருக்கு. நம்ம கோசுகியும் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ கவலைப்படாதீங்க, ஏன்னா நீங்கள் ரெண்டு நாள் தான் என் கிட்டே வேலை செய்யணும், அப்படி நீ வண்டி இப்போ வேலை செய்யலைனா உன்னோட ஃப்ரெண்டு வந்து ஜாம்பிக்கு இறையாயிடுவான். இதெல்லாம் கேட்ட நம்ம அக்கிராவும் பயந்து போயிடுறான், இவன் கையிலும் வேறு வழியே இல்லை, இல்லைன்னா கெஞ்சவும் ஒரு ஜாம்பியாக மாறிடுவான். இதனாலே நம்ம அக்கிராவும் ஒத்துக்கிறான், இந்த மாதிரி நான் ரெண்டு நாளைக்கு உன் கூட வேலை செய்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம கோசிக்கியும் அவனோட பேஸை காட்டுறான். சொல்ல போனால் இவன் அங்கே இருக்க ஒரு ஏரியாவை இவனோட ஏரியாவை மாற்றிக்கினான். இந்த இடத்துல நம்ம அக்கிரா மாதிரி வந்து மாட்டவங்க எல்லாருமே இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறையவே இவன் வேலை வாங்குவான். அதாவது ட்ரக்லேருந்து நிறைய பொருள் எடுக்கிறது, ஃபென்சிங்கை ஒன்றும் ஹார்டாக்குறது, இங்கே இருக்க ஆளுங்க எல்லாரையும் அவன் ஒரே அடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்கான். ஏற்கனவே நம்ம கெஞ்சோ வந்து அவனுக்கு அடிமையாக தான் இருந்தான், இப்போ திரும்பவும் வந்து மாட்டிக்கினான். இந்த சைடு நம்ம சுசுக்காவும் நம்ம கெஞ்சோக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுன்னு இருக்கா. அவளும் சொல்கிறான், நீ வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கே ரெஸ்ட் எடுத்தாகணும், ஏன்னா அப்போ தான் உன்னோட உடம்பு சரியாகும். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம கெஞ்சோக்கும் பயங்கரமாக கோவம் வருது, ஏன்னா என்னால் தான் நம்ம அக்கிரா திரும்பவும் அந்த பைத்தக்காரனுக்கு அடிமையாயிருக்கான், அது ஒரு ரெண்டு நாளைக்கு அடிமையாக வேலை செய்யணும். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம சுசுக்காக்கும் டவுட் ஆகுது, இந்த மாதிரி ரெண்டு நாள் தானா இல்லை அதுக்கும் மேலே வச்சு பானா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம அக்கிராவை தான் காட்டுறாங்க, அவனோட கையும் பயங்கரமாக வலிக்குது, ஏன்னா அவனும் நிறைய லோட எடுத்து வைக்கிறான். இவனுக்கும் இதெல்லாம் பண்ணும்போது இவனோட பழைய லைஃப் ஸ்டைலோட ஞாபகம் வந்தாவது. நம்ம அக்கிராவும் பின்னாடி பார்க்குறான், பின்னாடி இருக்க ஆளுங்க எல்லாருமே வெயிலில் நொந்து போய் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இதனாலேயே நம்ம அக்கிரா என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க பியர் எல்லாத்தையும் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை ஆன் பண்ணி வைக்கிறான், ஏன்னா அப்போ தான் எல்லாருமே டின்னர் அப்போ ஒரு குளிர்ச்சியான பியரை குடிக்க முடியும். இப்படி இவனும் சொல்ல இருக்கும்போது பின்னாடியே நம்ம கோச்சிக்கையும் வந்துடுறான். இவனும் நம்ம அக்கிராவை பார்த்து பயங்கரமாக கத்துறான், எவ்வளோ தைரியம் தான் என்னை கேட்காம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன், ஏன்னா இங்கே இருக்க லீடரே நான் தான், என் கையில் எந்த விஷயம் பண்ணாலும் என் கையில் கேட்டாகணும். நம்ம அக்கிராவும் பேச ட்ரை பண்ணுறான், இருந்தாலும் அவனுக்கு பயத்திலேயே வார்த்தை வரல. நம்ம கோச்சிக்கையும் அவனை பயங்கரமாக கத்தின்னு இருக்கான், இந்த மாதிரி நீ எதை பண்ணணும்னு நினச்சாலும் என்னை கேட்டு தான் எல்லாத்தையும் பண்ணணும், புரியுதுல. இப்படி இவனும் சொல்ல இருக்கும்போது இவனோட மற்ற ஆளுங்களும் வந்துடுறாங்க, அவங்களும் அங்கே இருக்க பியர் எல்லாம் பார்த்துறாங்களா, அதுவும் கூலிங்காக இருக்குது, ஏன்னா இது வரைக்கும் இவங்க குடித்த பியர் எல்லாமே சூடாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம கோச்சிக்கு கூலிங்காக தந்ததே இல்லை. இதனாலே அவங்களும் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த பியரை நாங்கள் குடிக்கலாமா. இதெல்லாம் கேட்டு நம்ம கோச்சிக்கையும், ஆமாம் இது எல்லாமே உங்களுக்காக தான், ஏன்னா நான் தான் நம்ம அக்கிரா கையில் சொன்னேன், இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா கூலாக்கிவை, ஏன்னா எல்லாருமே இருக்காங்க, அதுவும் இல்லாம உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக இன்னைக்கு வெல்கம் பார்ட்டி தர போறோம் எப்படின்னு அவனும் பிளேட்டை திருப்பி போட்டுறான். இதை கேட்டு அங்க இருக்க ஒர்க்கரும் சந்தோஷமாயிடுறாங்க. நெக்ஸ்ட் சைன்ல அங்க நிறைய ஜாம்பிஸை கட்டுறாங்க. நம்ம கோச்சிக்கு அங்க இருக்க ஜாம்பிஸை கூட விட்டு வைக்காம அதையும் வேலை வாங்கினு இருக்கான்.
ஜாம்பிஸோட கழுத்தில் ஏதோ ஒன்றை கட்டி அந்த ட்ரக்கையை இழுக்க விட்டாங்க. நம்ம கோச்சிக்கையே சொல்கிறான், இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒர்க்குதுன்னு சொன்னால் அது ஜாம்பி தான். ஏன்னா அது எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல் அதுக்கு கொடுத்த ஒர்க்கை பண்ணின்னு இருக்கும். அதே மாதிரி நீயும் ஒரு அடிமை தான் எனக்கு. இது வரைக்கும் நீ எல்லா வாரமும் எனக்காக வேலை செஞ்சுருக்க. ஏன் எல்லா வாரத்தோட எந்தலையும் ஒரு பியர் கிடைச்சா போதும், அதுவும் கூலிங்கான பியர் கிடைச்சா அவ்வளோதான், நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாவீங்க. அதே மாதிரி தான் இப்போவும் நீங்கள் எனக்கு ஒரு அடிமை தான் இப்படின்னு அவனும் நல்லாவே மிரட்டிட்டு போகிறான். இதெல்லாம் கேட்ட நம்ம அக்கீரா அங்கேயே உடஞ்சி போய் நிற்கிறான். நெக்ஸ்ட் இல்ல நம்ம கெஞ்சவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி அக்கீரா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கான், கண்டிப்பாக அந்த ஆள் வந்து இவனோட பாசாடா இருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம சுஜுகாக்கும் ஏதோ ஒரு பழைய விஷயம் ஞாபகத்து, ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கான பயம் வந்து நம்ம இதயத்தில் பதிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்ம வந்து எப்பயுமே பயந்துருந்தா இருப்போம். நெக்ஸ்ட் இல்ல நம்ம அக்கீரா தான் காட்டுறாங்க, அவனையும் ஜாம்பி மாதிரி பயங்கரமா அவனை வேலை வாங்கினிருக்காங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம அக்கீரா வந்து திரும்பவும் நம்ம பாஸோட அடிமையா மாறிட்டான். இவன் வந்து இந்த பாஸ் கையிலேருந்து எப்படி தப்பிப்பான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு அத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோ எதிரம் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.